ஹலோ ஹாய், வெல்கம் டு மாடர்ன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து, எங்கள் வீட்டில் இன்றைக்கி அகரோ வாக்யூம் கிளீனர் வாங்கியிருந்தோம், அதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் உள்ள என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத தான் இப்போ காமிச்சிட்ருக்கோம். அந்த டாபிக் தான் இதில் பார்க்க போகிறோம். சி, அவங்க வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் டியூப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதுதான் நம்மளோட மெயின், இதை வச்சு தான் ஃபுல்லாக மப் பண்ணுறது அண்ட் பெருக்கிறது எல்லாமே அது தான். அதுக்கப்புறம் இந்த செட்டோட உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இது வந்து ப்ளோவர் சைடில் போடுறது, ப்ளோவர் இருக்கு இல்லையா, ப்ளோவரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணணும். நமக்கு ப்ளோவரும் இருக்கும், அதேமாதிரி மாப் பண்ணுறதுக்கு சக் பண்ணுறதுக்கும் இருக்கும். ஸோ இந்த சக் பண்ணுறதுல தே ஹவ் கிவன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டூல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் மொத்தமாக இதுதான் மாப்பை ஃபுல்லாகவே நம்ம பெருக்கிறதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறது இதுதான். அண்ட் இது வந்து நீங்கள் மாப் பண்ணணும்னா வெட்டு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க. நான் ஃபஸ்ட்டு காமிச்சது ட்ரை அண்ட் செகண்ட் காமிச்சது, இது வந்து உங்களுக்கு வெட்டாக யூஸ் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் இஸ் ஆல்சோ தேர், இல்லை அவ்வளோதான். ஆ எஸ், இன்னொன்று வந்து நம்மளோட லேப்டாப்பில் இருக்கு இல்லையா, லேப்டாப்பில் இருக்க தூசி, அதே மாதிரி ஓரத்தில் இருக்க தூசியெல்லாம் பண்ணுறதுக்கு தான் அந்த லாஸ்ட் ஒன் ஒரு ப்ரஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சைடில் ஒரு ஓட்டமாக இருக்கு அப்படின்னா அதுதான் ப்ளோவர். அண்ட் இந்த டஸ்டெல்லாம் சக் பண்ணி அந்த எடுக்கிறோம். இந்த எக்ஸ்டென்ஷன் ஒயர் வந்து ரொம்ப தாராளமாக இருந்துச்சு, நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் ஒயர் தான். ஸோ நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணலாம், ஃபுல்லாக வீட்டை சுற்றி சுற்றி வரலாம். அங்கே நம்ம மெயின் சுவிட்ச் போடணும், அதே மாதிரி இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது, உள்ள ட்ரம்முக்கு மேலே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ டூ சுவிட்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன்று, ஸோ தான் மொத்தமாக எல்லாமே எல்லாம் செட்டும் இது தான். பார்த்திங்கன்னா அந்த மெயின் மாப், அதுதான் மெயின் மாப் கம்ப்ளீட்டாக நம்ம வீட்டை பெருக்கிறதுக்கு. இது வந்து வெட்டு டைம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் இது வந்து ஓரத்தில் இருக்க டஸ்டெல்லாம் எடுக்கும். அண்ட் இது லேப்டாப் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இது ப்ளோவர் பக்கத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் திஸ் இஸ் தட் எக்ஸ்டென்ஷன், ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்குது, எக்ஸ்டென்ஷன் ஸ்டிக் மாதிரி. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். நாங்கள் ஒரு இடத்துல மட்டும் இந்த வாக்யூம் கிளீனரோட சவுண்டை ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெண்டு இடத்துல ஒரு லாக் மாதிரி இருக்குது, ஒன்றுமே இல்லை, அப்படி அந்த லாக் போட்டுருணும், ஈஸியாக லாக் பண்ணிடலாம். எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு சும்மா தான் வீட்டை அப்படி பண்ணி பார்த்தோம். இதுதான் வந்து அந்த டஸ்ட்டு வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. டஸ்ட்டெல்லாம் வந்து மிஷின் மேலே போகக்கூடாதுல, இங்கே தான் கலெக்ட் ஆகும் டஸ்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் நம்ம ஓரத்தில் இருக்க டஸ்டெல்லாம் எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நம்ம பெருக்கிற மாதிரி பெருக்கிட்டு இதை ஒரு வாட்டி போட்டோம், கம்ப்ளீட்டாக எல்லா குப்பை தூசி எல்லாத்தையுமே எடுத்துருது. வீட்டில் இவ்வளோ தூசி இருக்கான்றதே ஆக்சுவலி நம்ம இது பண்ணும்போது தான் தெரியுது. சூப்பராக எல்லா டஸ்ட்டுமே கலெக்ட் ஆகிடுது. நம்ம பெருக்கிட்டு இது யூஸ் பண்ணாலும் ஓகே. இல்லை நான் ஆக்சுவலி நான் வந்து இப்போ யூஸே பண்ணுறது பெருக்கிறதே இல்லை, கம்ப்ளீட்டாக வாக்யூம் தான் போடுறேன். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வாக்யூம் போட்டு அதுக்கப்புறம் யூஸ்வலாக பெருக்கிறது பெருக்கிடுறேன். அண்ட் எனக்கு வந்து இது ரொம்ப ரீசனபிளாக அண்ட் ரொம்ப ஜஸ்டிஸ், அதோடய ஜாப் அது பர்ஃபெக்டாக பண்ணுது. நாங்கள் வந்து இது அமேசானில் 5500க்கு வாங்கினோம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் மாடர்ன் தமிழ். கீப் அப்டேட்டட், கீப் சப்ஸ்கிரைப்டு டு அவர் சேனல். பை பை.